நாயகன் நந்தன் ராஜ் இசையமைப்பாளர், அப்புறம் என்னோட நண்பர் ஆகாஷ். ராமகிருஷ்ணா படத்தில் நான் ஒரு சின்ன ட்ராக், காமெடி ட்ராக் எடுத்து கொடுக்க போயிருந்தேன் அகத்தியன் சாருக்காக. அப்போ நான் சந்தித்த நண்பர் முரளி சார் சொன்ன மாதிரி அந்த படத்துலேருந்து அவர் கூட பழகினதில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டார். அந்த படம் ரிலீஸ் ஆச்சானான்னு தெரில, ஆனால் தொடர்ந்து அவரோட முயற்சிகள் வந்து அந்த போராட்டம் வந்து நான் நேரடியாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக இந்த படத்து மூலியமாக ஒரு இடத்த பிடிப்பார் என்ற நம்பிக்கை இருக்குது. படம் ஜெயிக்கணும்னு கருத்தரை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த சென்சிட்டிவான சப்ஜெக்டை கமர்ஷியலாக எவ்வளோத்துக்கு ஒரு லைட்டை வெயிட்டோட சொல்ல முடியுமோ அவ்வளோத்துக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். படம் ஃபர்ஸ்ட் காப்பி வந்துச்சு, சென்சர் கூட முடிஞ்சுது. ஆக்சுவலாக ஏன் சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்டை வந்து எடுக்கும்போது சென்சர் விதிமுறைக்கு உட்பட்டு எடுக்கணும். ஸோ அந்த சென்சர் விதிக்கு உட்பட்டு எடுத்திருக்கோம். பட் ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து கரெக்டாக சொல்லிக்க நினைக்கிறேன். இந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தம் தாய்லாண்டில் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலி இந்த படத்தோட ஷூட்டிங் இலங்கையில் பண்ண வேண்டியது, ஆனால் இலங்கையில் பெர்மிஷன் கிடைக்கல எங்களுக்கு. அதனால் வந்து இலங்கை போன்ற தோற்றமுள்ள தாய்லாண்டில் உள்ள காஞ்சனபுரி காட்டுக்குள்ளே இந்த படத்தோட ஷூட்டிங்கை பண்ணோம். இந்த படத்தில் எங்கூட இன்னும் டோட்டலாக மெயின் கேரக்டர்ஸ் ஏழு பேர் நடிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்டாக சொல்லணும்னா மிஸ்டர் சாய் கிரண், தெலுங்கில் நிறைய சூப்பர் ஹீட் படங்களை ஹீரோ நடித்தவர், அவர் வந்து ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அதாவது சிங்கர் பி சுசிலா அவங்களோட கிராண்ட்சன் மிஸ்டர் சாய் கிரண், அப்புறம் அஜித் ஸ்ரீனிவாஸ், பழைய நடிகை ஹீரோயின் கீதாஞ்சி அவங்களோட சன் அஜித் ஸ்ரீனிவாஸ், அப்புறம் தீப்பட்டி கணேஷ், ரேணிகுண்ட படத்தில் கலைக்கிற தீப்பட்டி கணேஷ், தென் பிரீத்தி மினல், டிசையர்ன்ற சில்பா ஷெட்டி ப்ரொடக்ஷனில் ஹீரோனா பண்ண பிரீத்தி மினல் இதில் ஒரு ஹீரோனா பண்ணியிருக்காங்க. அவங்க தொடர்ந்து அனிதா ரெட்டி மற்றும் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. டோட்டலாக ஒரு 30 பேர் தாய்லாண்டுக்கு போய் அங்கே 27 டேஸில் ஷூட்டிங்கை முடிச்சு வந்தோம். இந்த படத்து ஜெய் ஆகாஷை பொறுத்த வரைக்கும் நம்ம பத்திரிகையாளர் எல்லாருக்கும் தெரியும், அவரும் தொடர்ந்து ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறார் தமிழ் ஃபிலிமில். ராமகிருஷ்ணாலேருந்து அவரும் ஒரு நிறையான இடத்த பெறணும்னு அவரோட விடாமுயற்சி கஜினி மூவ்மெண்ட் மாதிரி படையெடுத்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு பத்திரிகையாளர் அனைவரும் இதுவரைக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, இனிமேல் அவருக்கு அந்த ஆதரவு தொடர்ந்து கொடுக்கணும். இந்த படம் வந்து அவர் சொன்னார் ஒரு இனப்போராட்டத்தை குறித்து எடுத்துருக்குறோன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த இந்த சில படங்களில் வந்து டைரக்டாக சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் சொல்ல முடியும், ஏன்னா சென்சார்னு ஒன்று இருக்கிறதுனால. அதனால் நம்ம ஆடியன்ஸு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால் லொக்கேஷன்லாம் சொன்னார், தாய்லாந்தில் எடுத்திருக்கோம் அப்படின்னாரு, கடற்கரையை தாண்டி படம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து காமெடி இருக்குமா என்னன்னு தெரியல, ஏன்னா எல்லாமே சீரியஸாக இருக்குது. யாரும் எல்லாமே கண்ணும் கையுமா அழைகிறாங்க. டூயட்டில் கூட பார்த்தீங்கன்னா கதாநாயகன் கண்ணோட தான் அழைகிறாரு. ஸோ அதனால் இந்த படத்தை வந்து மாபெரும் வெற்றி படமாக்கணும். ஏன்னா இப்படி தான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஜோக்கு சொல்லி முடிச்சிடறேன். ஒரு சின்ன பையன் அம்மாகிட்ட கேட்டான், அம்மா எடுத்து விட்ட ஆண்டி பேர் என்னன்னு சொல்லி கேட்டான். ஏன்டா அப்படின்னா, இல்லை சொல்லுமாண்ணா, அந்த அம்மா பேர் ராணிடா அப்படின்னாங்களாம். இல்லைம்மா, அப்பா டார்லிங்னு கூப்பிட்றாரு. ஏன்னா இரு உங்கள் அப்பனுக்கு இருக்குது நைட்டு அப்படின்னாங்களா. பாடல்கள் பார்த்தோம், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அப்போ தான் பேசும்போது சொன்னார் 27 நாளில் எடுத்தோன்னு சொன்னார். ஆனால் படத்தை பார்த்தா அப்படி 27 நாளில் எடுத்த மாதிரி தெரியல, மிக பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு. இந்த படத்தை வந்து நிச்சயமாக அந்த படம் மூலமாக அவர் நல்ல ஒரு வெற்றி தெரியுது. இந்த படத்தில் நல்ல வெற்றியும், இந்த படத்தை வேலை பார்த்தா அத்தனை பேரும் நல்ல பேரும் புகழும் வாங்கணும்ட்டு கேட்டுக்கொள்வேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து மிஸ்டர் ஹன்ஸ் நந்தன் ராஜ், அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.